கை சொல்லா டாலே லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன் ஆண்டுபுறம் நட்சகரமான இயேசு கிறிஸ்துவினி நாமத்தினால் இந்த மாலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடந்த மூன்று மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த நான்காம் மாதத்தின் முதல் நாளில் அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறதுக்காக நான் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று காலையில் ஏசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதியை நாம் தியானித்தோம் உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் எல்லாரும் சொல்லுங்க உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் லூயா இந்த வசனம் நேரடியாக அர்த்தம் கொள்ள பல பேருக்கு தெரியாது இந்த வசனத்தை நேரடியாக விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினம் அதனால் இன்றைக்கு காலையில் ஒரு ஆறு ஏழு காரியங்களை யாக்கோபுடைய சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆப்ரஹாம் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட அதிகமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தார் யாக்கோபுக்கு கொடுத்தார் ஆமேன் லூயா ஆப்ரஹாம் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தங்களை விட எக்ஸ்ட்ரா ப்ளெஸ்ஸிங்ஸ் யாருக்கு வந்தது யாக்கோபுக்கு வந்தது ஆகவே வாக்கு தத்தங்கள் ஆசீர்வதிக்கிற தகப்பன் அவர் அவர் நம்முடைய அமர் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அதனால் நம்ம என்ன செய்வார் நிரப்புவார் ரெண்டாவது யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதம்னு சொன்னால் அதில் இஸ்மவேல் வந்துடுவான் ஈசாக்குடைய ஆசீர்வாதம்னு சொன்னால் அதில் யார் வந்துடுவா ஏசாவும் வந்துடுவான் ஆனால் யாக்கோபுடைய ஆசிர்வாதம் அப்படின்னா அதில் பனிரெண்டு கோத்திரங்கள் மட்டும்தான் வரும் அம்மேன் இல்லை லூயா இஸ்மவேல் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் பைபிளில் சொல்லுது அவனுடைய கை எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்றது போல் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது ஒரு அவனுடைய சந்ததியில் ஒரு பிழை இருக்கிறது அம்மேன் நல்லா கவனிக்கணும் அதே போல் ஈசாக் அப்படின்னு சொல்லிவிட்டால் ஏதோம்னு ஒரு சந்ததி பிறந்தது அந்த ஏதோ ஏதோமியர் எப்பயுமே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தாங்க எதிராக இருந்தாங்க அப்போது யாக்கோவுடைய பிள்ளைகள் மாத்திரம் பனிரெண்டு பேரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் யா பியூர் வெரைட்டி ஆமேன் ஆனஸ்ல உன்னையும் உன் பிள்ளைகளையும் அப்படி நான் பியூராக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட சந்ததியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஆமேன் அல்லையிலூயா யாக்கு ஆம்பிரகாமுக்கு நிறைய பிள்ளைங்க ம் ஈசாக்கு மட்டும்தான் நினச்சிடப்படாது நினைச்சிடப்படாது சாராளுக்கு பிறந்தது யார் மட்டும்தான் ஈசாக்கு மட்டும்தான் மேன் மூன்றாவது வாக்குத்தினால் வந்தது இவனுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எதனால் வந்தது வாக்குத்தம் ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறார் நீ போப்பா நீ இப்போ தனியாக போகிற நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை பெருக பண்ணுவேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு அடுத்தது இவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான் ஆண்டவரே நான் போகிற இடத்துல இவர் வாக்கு தத்தம் கொடுத்தவொடனே இவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான் எப்பயுமே நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் நமக்கு ஒன்றை கொடுக்கிறார் என்றால் அதற்கு நாம் பதில் என்ன செய்ய வேண்டும் அந்த பொருத்தனை என்பது நான் கேட்கறதற்கு ஆண்டவர் கொடுக்கறதில்ல ஆண்டவர் கொடுத்ததற்கு நான் செய்கிறது என்னது பொருத்தனை ஆமாம் இவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான் ஆண்டவரே நான் போகிறேன் கோலுங்கையுமா வெறுங்கையோடு போகிறேன் நான் திரும்பி வரும்போது நீர் என்னை நான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் என்ன கொடுப்பேன் தசம் கொடுப்பேன் இந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி உங்கள் ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான் அமேன் அல்ல லோயா இது பொருத்தனையால் உறுதிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம் அவனுடைய யாக்கோபின் சுதந்திரம் என்பது பொருத்தனையினால் என்ன செய்யப்பட்டது உறுதியாக்கப்பட்டது அது மட்டும் அல்ல தேவ உதவியால் கிடைத்தது அவனுடைய தொழிலில் அவங்க மாமனார் நல்ல திறமசாலி மாமனார் என்ன பண்ணார் சொல்லுங்க ஆ நம்ம ஊர் மாமனாருங்கெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க அந்த ஊர் மாமனார் இவன்ட்டேருந்து என்னத்தை ஒன்றுமே இல்லாதவன்ட்டு எடுத்து தான் இருப்பாருங்க அவர் நிறையா அவரு தான் பெரிய திறமைசாலி அம்மேன் இலவியா சொல்லுங்க ஒன்றுமே அவன் வந்து இப்போ வெறுங்கையோடு வர்றான் நம்ம ஊரில் வெறுங்கையில் முளம் போட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அவன் பார்த்திங்கன்னா வெறும் கையிலேயே ரெண்டு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டான் கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வேலை தான் மந்தையை பார்க்குறதுக்கு ஆள் ஒன்று நினச்சிருச்சு கிடச்சிருச்சு அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமும் சம்பளத்தை பத்து முறை மாத்திரான் அந்த பத்து முறையும் ஆண்டவர் மட்டும் உதவி செய்திருக்கலை அப்படின்னா யாக்கோபு ஓட்டாண்டியாக தான் என்ன செஞ்சுருக்கணும் திரும்ப வந்துருந்துருக்கணும் கர்த்தர் அவன் தொழிலில் உதவி செய்தார் ஆமேன் அவனுடைய சுதந்திரம் தேவ உதவியால் கிடைத்தது மனித ஒத்தாசையால் அல்ல ஏன்னா கூட இருந்தவங்க எல்லாமே பறிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவனுக்கு மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது ஆமேன் என்ன பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு எதிராக எதை யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும் கூடவே இருக்கிற ஆளுங்க பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்க எதிராக செய்யட்டும் ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறத யாராலும் தான் எடுக்க முடியாது அல்ல லூயா யாக்கோவுடைய சுதந்திரம் பெருகிட்டே போச்சு அம்மே ஏன்னா அது கத்தருடைய உதவியினால் என்ன செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது கிடைத்தது அது மட்டும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுடைய சுதந்திரத்தை கர்த்தர் பாதுகாத்தார் ஜபத்தால் பாதுகாக்கப்பட்டது எல்லாம் வந்துருச்சு சொத்து வந்துருச்சு பைபிளில் திடீர்னு ஒரு நாள் இவருக்கு அப்செட் ஆகி போச்சு எவ்வளோ நாள் எங்கள் மாமனார் என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு நான் கிள கர்த்தர் சொல்கிறார் மகனா எனக்கு கிளம்பு உன் மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு நீ கிளம்பு உன் சொந்த தேசத்துக்கு போ அப்படின்ட்டார் இவன் மாமனார்ட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் இவர் என்ன சொல்லிட்டாரு சொல்லாமல் எஸ்கேப் போயிட்டார் மூணு நாள் ஆச்சு அவங்க அவங்க மனைவிங்க பாரு நல்ல மனைவிகள் சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா வந்து நம்மளை ஏமாற்றிட்டாரு என்ன பண்ணிட்டாரு அதனால் அவர்கிட்ட என்ன செய்ய தேவையில்ல ஒன்றும் சொல்ல தேவையில்ல அதனால் நம்ம இந்த ஊர்லேருந்து கிளம்பி என்ன செய்வோம் போவோன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிருச்சுங்க ஃபுல்ல குட்டியோட பெரிய பரிவாரம் கிளம்பி போயிடுச்சு மூணு நாள் பிரயாணத்தில் போயிடுறான் லாபான் பின்னாடியே வர்றான் வரம்போது அவனுக்கு அந்தாண்ட ஆண்டை யாக்கோபு இருக்கான் இந்தாண்ட லாபான்னு இருக்கான் மேலேக்கு இந்தாண்ட ஆண்டவர் நைட்டு வந்து பேசுகிறாரு யாக்கோபு மேலே கையை போடலான்னு நினச்ச உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்றார் அடுத்த நாள் வந்து சொல்கிறான் கர்த்தர் மட்டும் என்னை நைட்டு எச்சரிக்கலை உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பேன் அடுத்த நாள் வந்து உடன்படிக்கை பண்ணுறான் அந்த லாபான் போன உடனே இவன் சும்மா இருக்காமல் ஆள் அனுப்பி யாருக்கிட்ட ஏசா கிட்ட எப்படி இருக்கான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு தேவை அவனுக்கு அவன் நானூறு பேரோட என்ன செஞ்சுட்டான் வந்துட்டான் பயப்படுறான் அவன் வர்றான்னு கேள்வி போட்டோன்னு பயத்தில் ஆண்ட விட்ட ஒரு ஜபம் பண்ணான் அழகான ஒரு ஜபம் அவன் ஜபம் பண்ணிவிட்டு பிள்ளைகள்லாம் விட்டுவிட்டான் அன்னைக்கு நைட்டு யாப்போக்கு நதிக்கரையில் போய் ஒரு மனுஷன் அவரோடு கூட என்ன செய்தாரா போராடினாரா அவரோட ஹி ரெசில் வித் காட் அப்படின்ட்டுருக்கா அவன் தேவனோடு என்ன செய்தான் போராடினான் அவருக்கு விடிய காலம் ஆகும்போது சொல்கிறாரு சரி ரொம்ப நேரமாக என்ன போராடிக்கிட்டே இருக்க என்னை நான் போகட்டும் பொழுது விடிக்கிறது நான் என்ன செய்யட்டும் போகட்டும் அப்படின்னார் இவன் விட மாட்டேன்னா உடனே அவர் தொட என்ன செஞ்சுட்டார் தொட்ட உடனே தொட சுக்கிடுச்சு டபக்குன்னு கீழே விழுந்துருப்பான்னு நினைக்கிறேன் கீழே விழுந்தவன் காலை பிடிச்சிக்கிட்டான் காலை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறான் விடமாட்டேன்டான் என்ன சொல்கிறான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் உங்களை போக விட மாட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு உன் பேரை மாத்திரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நீ தேவனோடு போராடி என்ன செய்தாய் மேற்கொண்டாய் அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது அவன் யாரோட போராடிட்டு இருக்கிறான் யாரோட என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் வம்படிச்சிட்டு இருக்கிறான் இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சண்டை போடல இவன் தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் காட்லி மேன் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இருக்கார் தேவ யாரோ வந்திருக்கான்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் வந்தது என் ஆண்டவர் வருஷு அமேன் அவர் மட்டும் அவர் வந்தால் பேரை மாற்றுவார் ஐடென்டிட்டியை மாற்றுவார் கேரக்டரை மாற்றுவார் எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஆமேன் இவனுடைய பேரை மாற்றிட்டார் உன பேர் இன்படிக்கு இஸ்ரேல் அப்படின்ட்டார் இன்படிக்கு நீ யார் கிடையாது ஜேக்கப் கிடையாது நீ யார் இஸ்ரேல் உன் பேரை மாற்றுற அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னோடையே போராடி மேற்கொண்டேன்னு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு பாருங்க அடுத்த நாள் நொண்டி நொண்டி ஏஷாவை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டான் வேதம் சொல்லுகிறது ஏஷா பார்த்தான் ஐயோ நம்மளுக்கு ஆப்போசிட் போனவனுக்கு ஆண்டவரை நொண்டி ஆக்கிட்டார் போல் இருக்கு நம்ம சகோதரனை இந்த கோபம் நிறைந்த சகோதரர்கள் கூட உடம்பு சரியில்லைன்னா இறங்கிடுவாங்க மனசெல்லாம் இணைச்சிடும் அப்படியே உருகிடும் அது வந்து சகோதர பாசத்திலேயே இருக்கிற ஒரு ஆடாட்டி என்ன ஆடுன்னுவாங்க பல வருஷமாக பார்த்துருக்க மாட்டாங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோன்னா என்ன ஆகும் இங்கே தானாக கண்ணீராக குட்டும் நாங்கள் இப்போ என்னத்தை இப்போ என்ன சென்டிமெண்ட்டு நடக்குதோ இங்கே நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரல எங்கள் அம்மா அப்படியே உடனே அப்படியே என்ன செய்வாங்க அப்படியே பதறுவாங்க அப்படியே அதனால் என்ன ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்கு நான் அவன் அவனுக்கு வந்தாதான் தெரியும் அந்த சென்டிமெண்ட்லாம் தான் ஆடாட்டி என்ன ஆகணும் ஏசாவுக்கு கொல்லணும்னு வர்றவங்க இவன் நொண்டி நொண்டி வர்றதை பார்த்தவனும் ஒரிஜினலாக நொண்டியானதை இப்போ தான் நேத் அவனுக்கு என்ன கதை தெரியுமா என்ன நைட்டு போராட்டினதெல்லாம் தெரியுமா என்ன இவன் நொண்டி வர்ற ஸ்டைலை பார்த்தோன்ன மனசு இறங்கி குதிரையை விட்டு இறங்கி ஓடுறான் அவனுக்கு எதிரில் யாக்கோபம் இவன் கத்தியை தூக்கிட்டு ஓடி வருவான்னு பார்த்தா கட்டி இணைக்கும் ஓடி வரானே அப்படின்னு யாக்கோபம் அப்படியே இவனுக்கு ஒன்றும் புரியல இன்பம் அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி ரெண்டு பேரும் அழுதாங்களாம் ரெண்டு பேரும் சமாதானம் இவன் டிப்ஸு கொடுக்குறேன்றானா அவன் வேணான்றானா ஆமேன் அவன் நான் வாப்பா என் கூட வா என் நிறைய இடம் இருக்குது வா என் கூட வந்துரு போயிடலாம் அப்படின்றான் இவன் சொல்கிறான் வேணானே நம்ம ஏற்கனவே சேர்ந்துருந்து என்ன ஆகிப்போச்சு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிப்போச்சு நான் அப்படியே தனியாக என்ன செஞ்சுக்கிறேன் போயிடுறேன்னு ஒரு இடத்துக்கு சாலேம் ஊர் அப்படின்ற இடத்துக்கிட்ட போய் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஆமேன் அலையலூயா அங்கே பலிபீடத்தை கட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா ஒரு இடத்த வாங்கினான் அலையலூயா வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் தேசத்தில் ஆப்ரகாம் சொந்தமாக இடம் வாங்கினது யாருக்காக தம் மனைவியுடைய பணத்தை வைக்கிறதுக்காக என்ன செஞ்சான் கமக்பலா என்ற கபியை என்ன செஞ்சான் வாங்கினான் ஆனால் யாக்கோ என்ன செய்தான் தெரியுமா ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கினான் அல கர்த்தர் அப்படி பலியினாலே ஒரு பலிபீடம் கட்டணும் அப்படின்ற அந்த வாஞ்சையினாலே அவனுடைய சுதந்திரம் என்ன செய்யப்பட்டதுன்னா சீல் பண்ணப்பட்டது அந்த ஊருக்குள்ளே வந்த உடனே நான் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்த உடனே வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணானுக்குள்ளே வந்த உடனே அவன் செஞ்சது ஒரு பலிபீடத்தை கட்டினான் அல்ல லூயா இன்றைக்கி காலை வேளையில் நான் சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி சொன்னேன் ஒவ்வொன்றா சொல்லி இதுதான் அவனுடைய சுதந்திரம் நம்மளை கற்ற நல்லா ஆசீர்வதிச்சுட்டார் நம்மளை நல்லா நிலை நிறுத்தி இருக்கிறார் அப்படின்னா நம்ம மூலமாக நாலஞ்சு ஆலையை என்ன செய்யணும் நார்த் இந்தியாவில் கட்டலாம் அல்லது இங்கே இருக்கிற எங்கேயாவது கிராமங்களில் என்ன செய்யலாம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் அங்கே என்ன செய்யணும் எழும்படும் ஆமேன் அல்லையிலூயா கடந்த நாட்களில் ஃபேமிலி கேம்ப் நடத்துகிறதுக்காக ஊட்டியில் தொட்டபேட்டா அந்த இருந்து கரெக்டாக அந்த தொட்டபேட்டா மேலே ஏறுற பகுதியிலேருந்து அப்படியே ரைட் சைடு திரும்பினோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் காட்டுக்குள்ளேற ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வயல் எல்லாம் வந்து இந்த ஹெர்ப்ஸு விளையிற வயல் ரோஸ்மேரி என்னென்னமோ பேர் சொன்னாங்க நிறையா எல்லாமே இந்த ஆயில் தயாரிக்கிறது நல்ல சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணப்படுற அந்த வெரைட்டிஸ் காஸ்ட்லி வெரைட்டிஸ் எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற அந்த வெரைட்டிஸ் விளையிற ஒரு இடம் வயல் கேரட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கே போய் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார் ஒரு 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 மேட்டுக்கு கூப்பிட்டு போனார் அவரோட வயல் ஒரு ஒரு நிறைய பெரிய இடம் கண்ணு பார்க்குற வரைக்கும் அவருடைய வயல் இருக்குது அவர் ஒரு மேட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க வீட்டு பக்கத்துலேயே அவர் அவரோட வாசல் பக்கத்துலேயே ஒரு இடம் மேட்டுக்கு கூட்டு போயிட்டு பாஸ்டர் இங்கே தான் ஒரு சர்ச்சு கட்ட போகிறோம் என்ன கட்ட போகிறோம் சொன்னேன் இது காட்டுக்குள்ளே யார் வருவான்னு தெரியல அது அவ்வளோ காடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டராக உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பாதை வந்து தார் ரோடு கிடையாது ஆனால் நல்ல பாதை அந்த காலத்தில் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்க மலையிலேருந்து வெட்டியிருக்கிறாங்க பாதை நல்ல கார் வேன் போகிற அளவுக்கு நல்ல ரோடு ஆனால் தார் ரோடு கிடையாது அங்கே இருக்கிற காட்டுக்குள்ளார சர்ச்சுக்குன்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் கட்டப்போகிறேன் என்னமோ ஒரு ஷேப் சொன்னார் ஆக்டகன் ஷேப்பாக என்னமோ ஒரு ஷேப் சொன்னார் ஒரு நான் அப்படியே அப்படியே ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு சர்ச் கட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இங்கே இங்கே கர்த்தரை ஆராதிக்கணும் அதுக்கு காரணம் சொன்னார் அவங்க பாட்டி கா அவங்க சொன்னாங்களாம் அவங்க பாட்டி அவங்க பாட்டி வந்து இங்கே வந்ததுக்கு எதுக்காக வந்தாங்கன்னா மிஷினரிங்க கூட வந்து ஊழியம் செய்கிறதுக்காக தான் இந்த பகுதிக்கு வந்தாங்களாம் அந்த காலத்தில் அப்படி வந்தப்போ தான் இவர் ஒருத்தர் போர்ச்சுகீஸர் அவரை பார்த்து என்ன செஞ்சுருக்கிறாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த காட்டுக்குள்ளேற ஒரு இடத்த என்றைக்கோ வாங்க வச்சு அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட இன்றைக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணார் அவர் சொல்ல நான் ஒரு ஆலயம் கட்டணும் இங்கே அவர் தொழில் பண்ணுறாரு ஆனால் அவருடைய வாஞ்சை பார்த்தா நான் இங்கே ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும் கட்டணும் அவர் ஏதோ ஒரு ஹெர்பு சொன்னார் அந்த மலையிலேயே அவர் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு டாப் நம்பர் ஒன் அவர் தான் அந்த ஏதோ ஒரு தாவரம் அது பேரெலாம் ஃபாரின் பேர் வர மாட்டேங்குது வாயில்ல ரோஸ்மேரி மட்டும் தெரிஞ்சுது ஏன்னால் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு ரோஸ்மேரி டீச்சர்னு ஒரு எங்கள் அம்மாவோட வேலை செஞ்சாங்க அதனால் ரோஸ்மேரி மட்டும் என்ன செய்வதில்லை மறப்பதில்லை சொல்லுங்கள் நல்லா கவனிக்கணும் ஆலயத்தை கட்டு அதன் மேல் நான் எப்படி இருப்பேன் யாக்கோபு பலிபீடத்தை சொந்த இடத்துல கட்டணும்னு ஆசைப்பட்டவன் ஆமேன் அவனை ஆசீர்வதித்தார் அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம் நான் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுப்பாராக நிறைவை கொடுத்து அதன் மேலே நிறைவுக்கு மேலே நிறைவுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக நான் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணுன்ற எண்ணங்களை கொடுத்து கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பேன் தாவிதை நிறைவாக ஆசீர்வச்சார் சவுலுக்கு ராஜ்ய பரத்தை சவுளின் கையில் கர்த்த திடப்படுத்தின போது அவன் ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படலை ஆனால் தாவிதுக்கு வீடைன்னு கட்டலை ஆ ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்த உடனே தாவிது நல்ல பொசிஷனுக்கு வந்தோடனே சொல்கிறான் நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அது வரைக்கும் நான் என் வீட்டில் இருக்க மாட்டேன் உடனே ஆண்டவர் சொல்லார் தாவிது உன் பையனை வச்சு கட்டுறேன் நீ வை அம்மேன் அல்லையிலோயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம திரும்ப அதை பொருத்தனை ஆண்டவருக்காக நான் இதை நான் செய்வேன் செய்வேன் இப்போது இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு பாருங்கள் வெறுங்கையோடு போனவனே அப்பா சுதந்திரம் கிடைக்கல அவனுக்கு ஆப்ரஹாம் ஈசாக்குடைய சொத்துலாம் கிடைக்கல கடைசி வரைக்குமே கிடைக்கல அவனுக்கு கிடைச்சதெல்லாம் அவன் சொல்லுவான் யார்கிட்ட போய் கேட்டாலும் யாருப்பா அவன் சொத்துக்கெல்லாம் யாருப்பா அதிபதி யார்ப்பா கொடுத்தது அவன் சொத்தெல்லாம் சொன்னான் கத்தரை கொடுத்தார் எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே கொடுக்கல அவங்க கொடுத்தது என்னென்னா ஒரே ஒரு சேஷ்டபுத்திரப்பா கோலை கொடுத்து உரிமை பேர் சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்க நல்ல பேர் கொடுத்துருப்பாங்க இங்கே பேர் எனக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சது இதுதான் பேர் தான்ப்பா போப்பா அந்த பேர் ஆனால் கத்தர் என்ன செஞ்சார் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அம்மேன் நல்ல எழுவையா அவனை சம்பாதிக்க வச்சார் ரெண்டு பரிவாரங்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேரணம்னா செட்டான் அப்படியே ஊர் மாதிரி வருமா அவ்வளோ ஜனங்களை கொடுத்தார் வேலையாட்களை கொடுத்தார் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்ல எல்லோயா ஆப்ரஹா யாக்கோப ஆசிர்வதித்த தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆனால் இந்த ஏசை ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி தான் இந்த வசனத்தை சொல்கிறார் இதை செய்யி நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் யாக்கோபுடைய சுதந்திரத்தை நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய ஒரு வசனம் அங்கே சொல்லுகிறார் பதிமூன்றாம் பரிசுத்த வாசிக்கி ஓய்வு நாளிலே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன நாளென்றும் நாள் பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் ஆனால் அப்பொழுது கர்த்தரில் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகியாக்கோடைய சுதந்திரத்தால் உன்னை போச்சிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று நான் உங்கள் மனதுல ஒரு ஐந்து காரியங்களை நான் இந்த மாலை இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன் யாக்கோவுடைய ஆசீர்வாதங்களை அதை கற்று நமக்கு கொடு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் இங்கே யாக்கோவின் சுதந்திரத்துக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறார் என்ன கண்டிஷன் அப்படின்னா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானபடி என்ன செய்யாத இஷ்டமானதை செய்யாதபடி சில டு நாட் வயலேட் ஆர் பொல்யூட் மை ஹோலிடே என்னுடைய பரிசுத்த நாளை வயலேட் பண்ணாத அப்படின்ற ஒருவேளை இந்த வசனத்தை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்றால் ஏசை ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாகாதபடி

இதை வந்து நீ கரெக்டாக ஆசரிச்சா நான் உன்னை இன்னும் நீ நினைக்காத எல்லைகளுக்கு என்ன செய்வேன் உன்னை கொண்டு போவேன் நான் வேதத்தின்படி தேவனாலே நமக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமாவது உங்களுக்கு இருக்கா இருக்கா கர்த்தரால் என்னை ஆசீர்வதிக்க முடியுன்றதில் எந்த சந்தேகமாவது இருக்கா இல்லை அமேன் இல்லை கர்த்தராலே கர்த்தரால் நம்ம என்ன செய்ய முடியும் ஆசிர்வதிக்க முடியும் அதே நேரத்தில் தேவன் சில காரியங்களை நம்மிடத்துல என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் அவர் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற இந்த காரியங்களை ஐஸ்வர்யமான்கள்ட்டையும் எதிர்பார்க்கிறார் ஏழைகள்கிட்டையும் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் தேவனாலே எல்லா மக்களிடத்திலும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை உண்டு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு நாள் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு அம்மேன் சொல்லுங்கள் பத்துக்கு ஒன்று தசமாகம் இது என்னது இது அவருடைய பாகம் இது எவருடைய பாகம் கர்த்தருடைய பாகம் ஏழில் ஒன்று என்னுடையது ஆமேன் அல்லூயா அதை வயலேட் பண்ணாத அப்படின்றாரு அப்படியே அந்த நாளை ஆண்டவர் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறாரு வேதம் தெளிவாக இந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அங்கே என்னென்னலாம் செஞ்சால் வயலட் ஆகும் அப்படின்றத சொல்கிறார் வாசிக்கலாம் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை முதல்ல என்ன செய் விளக்கு காலை விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கால் தான் வந்து நம்மளை பல இடத்துக்கு என்ன செய்யும் கொண்டு போகும் அவர் சொல்கிறார் கர்த்தருடைய நாளில் நீ எங்கே வா ஆலயத்துக்கு வா எங்கே போகாத உன் இஷ்டமான இடத்துக்கு போகாத அந்த இடத்துல சொல்லும்போது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக இங்கே சொல்றாரு வலதுபுறமாக இடதுபுறமாக சாயாதே உன் காலை தீமைக்கு என்ன செய்வாயாக விளக்குவாயாக எப்படி விளக்குறது அப்படின்னா கர்த்தருடைய நாளை சரியாக ஆசரிக்கிறதன் மூலமாக நாம் தீமையிலிருந்து நம்முடைய பாதையை என்ன செய்ய முடியும் விளக்க முடியும் வேதத்தில் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிக்கலாம் யாத்ராமம் இருபது பத்து பதினொன்று ஏழாம் நாளோ தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் பாருங்க ஒரிஜினலா கத்தருடைய நாள்ல யாரு கூட வேலை செய்ய வேண்டாம்ன்றாரு அதாவது நீங்க கத்துடைய நாளில் இப்போ சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிடலாம் சமைக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம் சமைக்கலாம் ஆனால் தான் ஸ்பெஷல் எடுத்து சமைக்கிறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது ஒரு சின்ன நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையான கறி எடுத்து என்ன செய்யணும் சமைக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனா என்ன இருக்கும் அப்புறம் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றதுனால அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா மாற்றிட்டாங்க என்னத்தை மாற்றியாச்சு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது சாட்டர்டே அல்லது வெட்னஸ்டே மாற்றியாச்சு பேட்டனை மாற்றியாச்சு சாட்டர்டேனால் அப்புறம் அது எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்தாலே பெரிய அதிசயம் இப்போல்லாம் வந்து எப்போ எப்போனே தெரிய மாட்டேங்குது யார் யார் வீட்டில் என்னைக்கு கறி நாள்னே என்ன செய்ய மாட்டேங்குது அந்த காலத்தில் கறி நாள்னே ஒரு நாளில் செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க இவர் சொன்னார் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு அவர் சொல்கிற உன் வீட்டு வேலைக்காரங்க கூட அன்றைக்கி என்ன செய்யக்கூடாது அன்னியன் கூட வேலை செய்யக்கூடாதான் அவர் சொல்லும்போது சொல்ல வீடு ஆடு மாடு கூட அன்றைக்கி என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது எல்லாமே ரெஸ்ட் எடுக்கணும் ஆடு மாடுலாம் எங்கே போகும் நாங்கள் தான் ஆலயத்துக்கு போவோம் ஆடு மாடு ரெஸ்ட்டு தானே எடுக்கணும் அதை வேலை விட்டுட்டு போகலாமே அவர் சொல்கிறார் அதுவும் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் சொல்கிறேன் லெட்யூ அவர் மெஷினரிஸ் டேக் ரெஸ்ட் ஒரு நாள் அட்லீஸ்ட் என்ன செய்யட்டும் உங்கள் மிஷின் கூட என்ன செய்யட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏழு நாளும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன செஞ்சிடும் ஒரு நாள் இன்றைக்கி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அழகாக உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு என்ன வேணும் ரெஸ்ட்டு வேணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மண்டே ரெஸ்ட்டு பல இடங்களில் மண்டே ஆச்சுன்னா எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அந்த வாரத்துக்குரிய எல்லா செவ்வாய்க்கிழமையிலேருந்து எல்லா வேலையும் வச்சுருப்பாங்க மண்டேன்னா டே ஆனால் நமக்கு மண்டே இன்னும் இல்லை ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது பல நேரங்களில் அந்த நாள்லேயும் வேலை இருக்கிற மாதிரி இருக்குது நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நாள் கத்தருடைய நாள் அந்த நாளில் நம்ம ஆராதிக்க போக அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிட நம்ம வீட்டில் இருந்து இளைப்பாற ஆண்டவரை பற்றி நினைக்க கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஊழியத்துக்கு போக முடியும்னா சாயங்கால நேரத்தில் ஊழியத்துக்கு போய் அல்லது ஏதாவது கர்த்தரை குறித்த காரியங்களை சிந்தித்து அந்த நாள் உங்கள் தொழிலையே நினைக்காம எப்படியே நினைக்காம ஆமாம் நம்ம ஊர் மாதிரி மோசமான ஊர் தமிழ்நகத்திலே கிடையாது ஏன்னா எல்லா ஊர்லேயும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் நம்ம ஊரில் மட்டும் என்ன இருக்கும் நானும் பல வருஷமாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நிலை என்ன செய்யட்டும் மாறட்டும் ஆண்டவர் இப்போல்லாம் போதாத குறைக்கு என்ன வேறு வந்துடுச்சு எல்லா கல்யாணம் நான் இந்த மாதம் பார்க்குறேன் போன மாதம் பார்க்குறேன் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாணம் முகூர்த்த நாள் போட்டு வச்சுருக்கேன் யோசிச்சு பாருங்கள் அதாவது பிசாஸ் என்ன டார்கெட் பண்ணுறான் அப்படின்னா கர்த்தர் ஒரு நாளை கர்த்தருடைய நாள்னு வச்சு அதை அதை வந்து பரிசுத்தமாக ஆசரிக்கணும் அப்படின்னா அதை பொல்யூட் பண்ணணும்னு பார்க்குறான் பிசாஸ் கரெக்ட் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளைங்க வேறு வழி இல்லாமல் போய் தானே ஆகணும் பாஸ்டர் அப்படின்ற நிலைமைக்கு போகிற அளவுக்கு என்ன பண்ண விரும்புகிறான் அதை கரெக்ட் பண்ண விரும்புகிறான் நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அலையிலூயா கத்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த விஷயத்தில் சாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது எஸ்ஐகிஎல் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு வாசிக்கலாம் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த பரிசுத்த வஸ்துக்களை குலைச்சல் ஆக்குகிறார்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் உள்ளதற்கும் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உண்டான என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவில் நான் என்ன செய்யப்படுகிறேன் ஆண்டு சொல்றாரு ஆசாரியர்கள் கத்தருடைய நாளை குறித்து ஒரு விழிப்புணர்வை கிட்ட கொடுக்கல அப்படின்னா ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்களாம் தங்கள் கண்களை ஓய்வு நாட்களுக்கு என்ன செய்து கொள்கிறார்கள் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு கண்ணம் மூடிக்கிட்டால் கர்த்தர் சொல்றாரு நீ என்ன என்ன செய்கிறாய் கன இனம் பண்ணுகிறாய் நீ உன் ஜனங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் கர்த்தருடைய நாள் எது அது அசுத்தமானது எது சரியானது எது அதில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றார் ஆமேன் அதே இசைக்கு இல்ல இருபதாம் அதிகாரம் எட்டுல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு வாசிக்கலாம் அவர்களோ என் சொல்லி கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவர் அவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் இயற்கையின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும் படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லறி என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு நான் என்ன செய்தேன் கட்டளையிட்டேன் ஓய்வு நாட்கள்னா என்ன நாட்கள்னு உங்களுக்கு சொன்னாதான் புரியும் ஆண்டவர் ஓய்வு நாள்னு சொல்றது வெறுமன சாபத் மட்டும் சொல்றதில்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சொல்றதில்லை பிறப்பு ஆண்டவருடைய பார்வையில் என்னது ஓய்வு நாள் ஒன்றாம் தேதி ஒரு மாதம் பிறக்கிறது என்றால் அன்றைக்கு நீ என்ன ஆண்டு சொல்லுங்கள் மாத பிறப்பிலும் நியமிக்கப்பட்ட நாட்களிலும் என் பரிசுத்த ஓய்வு நாள் எனக்கு முன்பாக என்ன செய்வாயாக நிற்பாயாக சொல்லுங்கள் அப்போ ஒன்றாம் தேதி காலையிலையும் சாயங்காலமும் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா பிழைச்சிட்டோம் எதில் பிழைச்சிட்டோம் கருத்துடைய ஓய்வு நாட்களில் ஒன்று நம்ம என்ன செய்கிறோம் ஆசரிக்கிறோம் மீதி ஒரு நாள் இருக்குது அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் கற்றுருக்குன்னு நம்ம நியமிச்சுக்கிட்டா ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்க போகிறேன்னு ஒரு நாளை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணணும் எப்படியாவது உட்காந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கணும் ஏன்னா அது நியமிக்கப்பட்ட நாட்கள் என்ன நாட்கள் நீங்கள் தேவனுக்காக நியமிக்கலாம் அல்லது ஆண்டவரே உங்கள் இருதயத்தில் இன்றைக்கி ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்து உங்கள் குடும்பத்துக்காக ஜபம் எத்தனை பேர் இப்படி நியமித்து ஜெபிக்கிறோம் நம்ம உபவாச நாட்கள் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வச்சுருக்கிறோம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் உங்கள் குடும்பத்துக்காக மாதத்தில் ஒரு நாள் ஒரு வேளை என்ன செய்யுங்க உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு தனி ரூமில் உட்காந்து ஜபம் பண்ணுங்கள் அல்லது குடும்பமாக சேர்ந்து என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறதுக்கு உங்கள் மேலே கண்ணோக்கமாகறதற்கு உங்கள் குடும்பத்திலருந்து ஒரு பெரிய நன்மை தேசத்திற்கு திருச்சபைக்கு உங்கள் சமுதாயத்திற்கு வருவதற்கு உங்களை ஆசீர்வதிக்க அந்த நாளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார் ஏன்னா இந்த அதிகாரத்தில் ரெண்டு காரியம் சொல்கிறாரு ஒன்று உபவாச நாள் இன்னொன்று ஓய்வு நாள் இதை ரெண்டையும் ஆசரிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்னு சொல்கிறாரு யாக்கோபின் சுதந்திரம் ஏன்னா கிட்டத்தட்ட பது பனிரெண்டு வசனம் எதை பற்றி பேசுது உபவாசத்தை பற்றி பேசுது ஒரு வசனம் கர்த்தருடைய நாளை குறித்து பேசுது ஆமாம் இல்லை லோயா இந்த ஐம்பத்தி எட்டு ஏசை ஐம்பத்தி எட்டு ஒன்றுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் உபவாசத்தை பற்றி பேசுகிறார் பதிமூணாம் வசனத்தில் குறித்து குறிச்சினு செய்கிறாரு பேசுகிறார் பதினாலாம் வசனத்தில் ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்துடைய சமூகத்தில் அவருக்குன்னு நியமிக்கப்பட்ட பரிசுத்த நாட்கள் அந்த நாட்களை நான் தேவனுக்கென்று செலவு செய்ய ஒரு தீர்மானம் எடுத்து க முயற்சி பண்ண ஆரம்பிங்க நான் என்ன சொல்கிறேன் நம்முடைய பழக்கங்களை நிறைய பழக்கங்களை ஒரே நாளில் வெட்டுறது கஷ்டம்னாலும் அதை மேற்கொள்கிறதுக்கு ஒரு தீர்மானம்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது உதவி செய்ய ஆரம்பிக்கிறது நம்ம நார்மலாக டிசைட் பண்ணணும் ஒரு தீர்மானம் பண்ணணும் இந்த நாளில் நான் வந்து இந்த விஷயங்களை நான் செய்ய போகிறேன் ஆமேன் அதுதான் நம்மளை ஆசிர்வதிக்கிறது இவர் சொல்றாரு ரெண்டாவது சொல்றாரு அந்த நாளில் வாசிக்கலாம் ஏசையா வந்துருங்க ஏசையா வந்துருங்க இப்போ அவர் சொல்றாரு உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி என்ன செய்யாதே ஆண்டவர் அந்த இடத்துல உன் வழிகளின் படி அப்படின்னா உங்களுடைய சொந்த வேலையின் படி என்ன செய்யாது எப்பயுமே ரெகுலராக செய்யறதை என்ன செய்யாதீங்க உன் வழிகளின்படினால் உங்கள் இஷ்டமானது அப்படி இல்லை உங்களுடைய ரெகுலர் பாத் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் செய்கிறது போல அன்றைக்கு என்ன செய்யாதிருங்கள் செய்யாதிருங்கள் மூணாவது ஒரு காரியம் சொல்கிறேன் செய்யாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அந்த இஷ்டமானதுன்னா என்ன பிளஷர்ஸ் சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு மதியம் சினிமாவுக்கு போயிடுவாங்களாம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டியது மெயின் லைன் சர்ச்சஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நிறைய சத்தியம் தெரியாது அது பல தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பாங்க அப்படியே இப்போ சர்ச்சுக்கு போனோமாப்பா அப்படியே சுற்றி வருவோம் என்னப்பா ஆண்டவர் என்னப்பா ரொம்ப ரொம்ப போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் நான் வேறு யாரையும் சொல்ல எங்கள் அப்பாவை தான் சொல்கிறேன் சர்ச்சு முடிஞ்ச உடனே அவருக்கு எங்கே போகணும் இது வேணா எங்கள் அப்பாட்ட கேட்டுக்குங்க ரட்சிக்கப்படுறதுக்கு மா காலம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என்ன டே காலையில் சர்ச்சு மதியம் சாப்பிட்டுட்டு மதியம் ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எங்க போகணும் மேட்னி ஷோக்கு போகணும் ஈவினிங் ஷோக்கு என்ன செய்யணும் படத்துக்கு போனோம் தான் அது என்னது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஐயோ கர்த்தருடைய நாளில் உனக்கு இஷ்டமானது எதுவுமே சினிமா பார்க்குறத அப்பயோ விட்டுருப்பாங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட உடனே விட்டுருப்பாங்க ஆனால் இஷ்டமானது அப்படின்றத நேரத்தை வாங்கக்கூடியது அதாவது அந்த நாளில் நான் கர்த்தருக்குள்ளே மட்டும் மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சந்தோஷம் ஃபுல்லாக யார் மேலே ஒரு நாள் அப்படி வச்சு பாருங்களேன் ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நாள் அந்த அந்த நாளில் வீட்டில் சாங் ஃபுல்லாக கற்றுடைய வார்த்தைகள் ஓடணும் அந்த நாளில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுருங்க அந்த வீட்டுக்குள்ளே எங்கே மூவ் ஆனாலும் உங்களுக்கு என்ன கேட்கணும் கத்துடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே பேசுகிறதெல்லாமே ஆண்டவரை பற்றி எதாவது பேசுவோமா இன்றைக்கி நம்ம பேச அதாவது அன்னைக்கு பஞ்சாயத்து பேசப்படாது என்ன பேசப்படாது நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் அன்னைக்கு இன்னும் உடன்தான் சில பேர் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அடுத்தது சொல்கிறாரு பாருங்களேன் உன் சொந்த பேச்சை என்ன செய்யாதே சொந்த பேச்சுன்னு இந்த நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு ஒரிஜினலாக ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குது ஆதி காலத்தில் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு சமாரிட்டன் பென்டட்டுக்குன்னு ஒன்று இருக்குது சமாரிட்டன் வெர்ஷன் அதாவது வல்கேட்டுன்னு ஒன்று இருக்குது சால்டியன் வெர்ஷன் கல்தேயருடைய வெர்ஷன் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு வெர்ஷன்லேயும் என்ன இருக்குன்னா ஒன்று வேர்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் வேர்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அதாவது வயலன்ஸ்னால் எப்படி சொல்கிறது சண்டை உண்டாக்குகிற வார்த்தைகள் பேசாதே டு நாட் ஸ்பீக் ஆங்க்ரிலி ஆர் அன்னெசரி வேர்ட்ஸ் கோபமாக பேசாத சண்டை உண்டாக்குகிற பேச்சை பேசாத நமக்கு என்னைக்கு தான் சண்டை வரும் மற்ற நாளில் ரெகுலராக போயிட்டுருக்குங்க நல்லா போயிட்டுருக்கோம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது கரெக்டாக போயிடுவோம் கருத்துடைய நாளில் தான் என்ன வரும் கோபம் இருந்தால் வருதுனே தெரியாது என்னத்துக்கு பிசாசு கோவத்தை அது ஏன்னா அந்த நாளில் நீ கோவப்படாதிருக்கு ஏன்னால் நீ அட்லீஸ்ட்டு ஒரு நாளாவது கோவப்படாமல என்ன டெய்லி தான் கோவப்பட வேண்டியது இருக்குது நம்ம வந்து தொழிலுக்கு போனாலும் என்ன வரும் கோவமாக பேசியாகணும் யார்கிட்டையாவது வேலைக்கு போனால் ஆஃபீஸர்னால் ஒன்று நம்மளை கோவப்படுத்தி யாராவது பேசுவோம் அதனால் டென்ஷன் ஆகணும் அல்லது நம்ம யாரையாவது கோவப்படுத்தி என்ன செய்யணும் பேசணும் அட்லீஸ்ட்டு ஒரு நாள் அப்படியே மனரமியம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருந்தால் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த வசனத்தோட அர்த்தத்தை எனக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்தா ஒரு நாளாவது எப்படி இருந்திருப்போம் கோபமான வார்த்தைகளையே பேசாமல் நல்ல வார்த்தைகளே பேச ஆமே சொல்லுங்கள் அப்படின்னா நான் மெசேஜ் கூட கோபமாக பேச முடியாது இன்பட்டுக்கு ஏன்னா ஆண்டவர் அந்த நாளில் என்ன பேச சொல்லியிருக்காரு கோபமாக பேசாத அப்படின்றாரு நல்ல வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுகிற நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே என்ன செய்யுங்கள் பேசுங்கள் அப்படின்றார் நமக்கு பஞ்சாயத்தே கற்றுடைய நாளில் அந்த நாட்களில் சீக்கிரமாக கிளம்பலான்னா வீட்டுக்குள்ளார வரும் பாருங்க எங்கள் அப்பாவுக்கு டென்ஷன் ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே கொதிச்சுட்டு நிற்பார் ஏன்னா பத்து மணிக்குள்ளே எங்கே இருக்கணும் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும் நம்மெல்லாம் இன்றைக்கி நார்மலாகவே அப்படி பாயிலிங்கெலாம் ஆகிறமான்னு தெரியல அதுக்கு அதை சரியான கோபம் வேறு தவறான கோபம் வேறு கர்த்தர் சொல்கிறாரு நீ கோபப்படாமல் இருக்கணும் அந்த நாளில் அந்த நாளில் கோபம்லாம் குறைஞ்சி உக்கரன்லாம் குறைஞ்சி சமாதானமான காரியங்களை பேசி ஆண்டவருக்குள்ளே மகிழ் மனமகிழ்ச்சியாக இருக்க ஆன் ஏன் அப்படி பேசாமல் இருந்து என்ன செய்யணுமா ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று என்ன நாள்னுமா சொல்லுங்கள் அவர் சொல்கிறார் நீ மனமகிழ்ச்சியின் நாளாக பார் அந்த அந்த பதிமூணாம் வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே ஆங்கிலத்தில் அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் டே இஸ் மை ஹோலி டே மை ஹோலி ஃபீஸ்ட் அந்த ஒரு வருஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய பரிசுத்த பண்டிகை எகோவாவின் பரிசுத்த பண்டிகை நாளாகிய ஓய்வு நாள் அப்படின்ட்டுருக்கு யாருடைய பரிசுத்த பண்டிகையா வாரத்தில் ஒரு நாள் யாருடைய பண்டிகை நாள் ஏகோ பரிசுத்த பண்டிகை நாள் ஆமேன் அல்ல லூயா பண்டிகை நாள்னால் எப்படி இருக்கணும் அப்படியே ஒரு பண்டிகைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் ஜாலியாக என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்துடைய நாள் அந்த பாட்டு பாடும்போது தான் கர்த்தருடைய நாள் இது மகிழ்ந்து என்ன செய்வோம் கழி கூறுவோம் ஏன்னா கர்த்தருடைய ஓய்வுனால ஆண்டவர் மன நாள் என்று என்ன செய்ய சொல்லியிருக்காரு பார்க்க சொல்லியிருக்கிறார் ஹோலிடே ஹோலிடேன்னா என்ன அந்த ஹோலின்னா பரிசுத்தம்னா நம்ம நினச்சிட்ருப்போம் பரிசுத்தமாக நம்ம இருக்கணும் இல்லை பரிசுத்தம்னா என்று பிரித்தெடுக்கப்பட்ட நாள் அது கர்த்தருடையது ஆறு நாளும் உங்களுடையது ஆண்டு சொல்ற ஆறு நாள் யாருடையது உன்னுடையது ஏழாம் நாளோ என்னுடையது அவருடைய நாள் அவருடைய நாளில் நான் அவருக்குரிய காரியங்களை செய்வேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் ஆமேன் அடுத்தது சொல்கிறாரு அந்த வசனத்தில் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை அதாட் ஹோலி அந்த ஹோலிடே என்னன்னு சொல்லணுமா தமிழ்ல மகிமையுள்ள நாள் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில் கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள் கர்த்தருடைய கனமான நாள் கர்த்தரை கனம் பண்ணுகிற நாள் ஹானரபுள் டே மகிமையுள்ள நாள் அப்படின்றத அவர் சொல்ற ஹானரபுள் டே அப்படின் கர்த்தருடைய நாள் அப்போ எப்படிப்பட்ட நாள் நான் அவரை கனம் பண்ணுகிறேன் என்பதை காண்பிப்பதே எதை தான் கர்த்தருடைய நாளில் அவருக்கு முன்பாக நிற்பதை வைத்து ஆமேன் அல்ல லோய்யா அவர் சொல்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்கிறேன் கனம் பண்ணுகிறேன் அது மட்டுமல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி மகிமையாக என்ன செய்வாயானால் நான் கர்த்தரை கனம் பண்ணணும் அதனால் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் ஆண்டுடைய சமூகத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் அங்கே ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் ஸோ ஹானரபுள் டே அண்ட் ஷால் ஹானர் ஹிம் நான் கணம் பண்ணுறது எதை வச்சு எனக்கு இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் என் மன விருப்பத்தின்படி இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது ஏன் வழிகளை சொந்த வழியில் செய்யாமல் கர்த்தருடைய வழிகளை நான் செய்யும்போது நான் அவரை என்ன பண்ணுறேன் கனம் பண்ணுறேன் அவரை நான் கனம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு என்ன கனம் பண்ணுகிறார் அல்லையலூயா அப்பொழுது கர்த்தரில் எப்படி இருப்பாய் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார் ஏன்னா நீ அவரை கனம் பண்ணுகிறாய் அவர் உன்னை கனம் பண்ணுகிறார் அலே லூயா லூயா எத்தனை பேர் கர்த்தர் நம்மை கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லூயா அவரை நான் கனம் பண்ணும்போது என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்கிறேன் கனம் பண்ணுகிறேன் அலையலூயா நம்மளோட முழங்கால் படிக்கிட்டு இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஜபிக்க போகிறோம் ஆண்டு விட்டை கேட்க போகிறோம்ப்பா உங்கள் நாளை நான் கனமாய் நினைக்க அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஆண்டவரே இது உம்முடைய பண்டிகை என்பதை உணர்ந்து நடக்க அதை பரிசுத்த குலைச்சலாக்காத ஆக்காதபடிக்கு தேவ பிரசன்னத்தில் வாழ எங்களை ஆண்டவரேன்னு சொல்லுவோமா அவர் சொல்கிறார் மன மகிழ்ச்சியின் நாள்னு சொல் கால் சாபத் டிலைட் அந்த நாள் சந்தோஷமான நாள்னு சொல் அப்படின்றார் ஆமேன் லூயா கர்த்தருடைய நாள் என்ன நாள் சந்தோஷமான நாள் அவருக்குள்ளே கழி கூறுகிற நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன் மகிழ்ச்சியாயிருந்தேன் அலையலூயா தெய்வ சமூகத்தில் எல்லாரும் கேட்பமாப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் வந்துருக்கிறோம் ஓ கர்த்தருடைய மகிழ்ந்து தந்தன கர்த்து களிகுன்று மகிழுவோ கந்த நாளில் கழிதொன்று மகிழ்வோ கொண்டாடுவோம் நம் ஏசுவை நன்றி பலி துதிபலியோடு கொண்டாடுவோ நம் இயேசுவை நன்றி பாலி குதிபலியோடு அவர் சமூகத்திலே உழைநிடுவோம் ஆனந்த சத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஆனந்த சத்தத்தோடு கத்தருடைய காணிதே மகிழ்ந்து களி கூறுவோ கழிதூந்து மகிழ்வோ கத்தருடைய மகிழ்ந்து கழிகூறு ஓ கத்த நாளித களிதோந்து மகிழுவோ கணக்கில் அடங்காத நன் செய்தாரே காண கிடைக்காத அதிசயம் செய்தாரே கணக்கில் அடங்காத நான் செய்தாரே காண கிடைக்காத அதிசயம் செய்தாரே கண்ணீரை துடைத்தார் என்னமாக நடக்கன் செய்தார் அல்லேலூயா தண்ணீரை துடைத்தார் நடக்கன் செய்தார் அல்லேலூயா கொண்டாடுவோம் நம் இயேசுவை நன்றி பலி துதி பலியோடு கொண்டாடுவோம் அவர் சமூகத்திலே நுழைந்துடுவோம் ஆனந்த சத்தத்தோடு அவர் சமூகத்திலே கத்தருடைய கத்தருடைய நாளிது மகிழ்ந்து கழிவுருவோ கத்தர் தந்த நன் நாளிது கழிவு மகிழ்வோ கத்தருடைய நாளிது ஓ மரதர மகிழ்ந்து கழிவுருவோ

நாட்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற விசேஷித்த நாட்கள் பரிசுத்த நாட்களை கர்த்தருக்க நியமித்து ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார் இந்த மாலை வேளையில எங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் யாக்கோபின் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல எங்களை முடியும் ஆசீர்வதிக்கை நழுவிட்டு போய்விட்டது இனி எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு தவித்த யாக்கோப சந்தித்து வாக்களித்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே ஒரே முற்பிதாக்கள்ல பிரதானமான நபராய் மாற்றி உயர்த்தின தேவன் அண்டவரை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜபிக்கிறேன் அண்டவரை இந்த மாதம் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மாதமாய் இருக்கட்டும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து பல நடைந்து அதிகமாய் பரிசுத்தில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்துல வளர எங்க பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா நான் ஜபிக்கிறேன் ஆவிக்குரிய பூமிக்குரிய குடும்பத்துக்குரிய பொருளாதாரத்துக்குரிய எல்லா நன்மைகளாலும் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை தொழிலை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே